அவன் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த சாபம் சில காரியங்களை தடுத்து விடுகிறது அவன் வாழ்க்கையில அது மாறவே மாற அதான் இனம் கண்டுகொள்ளலை அது இருந்த அந்த அந்த செயின் அந்த லிங்க் பிரேக் ஆகல அப்படின்னா அது தொடருது அது தொடருது கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இதை பார்ப்பது ரொம்பவே அலுவலக மனதிற்கு வருத்தமாக இருக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் மேற்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறது மனதுக்கு வருத்தமாகவே இருக்குது அதே மாதிரி நிறைய காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சில காரியங்கள் எல்லாம் நாம வந்து பார்க்கலாம் அலுவலிய சில பேருடைய மரணங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க கடைசி வரைக்கும் ஏழ்மையாகவே இருந்துருவாங்க லூயா ஆஹ் இருப்பாங்க என்னதான் வழைச்சாலும் அவங்களுக்கு எல்லாம் இல்லை லூயா ஒரு விடிவு காலமே வரா சில பேர் கடன்லயே மூழ்கியே இருப்பாங்க லூயா சில பேர் குடிகாரங்களாவே இருப்பாங்க அப்பா குடிப்பாரு பையன் குடிப்பான் லூயா எல்லாம் அவங்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க லல்லு இதெல்லாமே வந்து ஒரு சாபமாக லூயா இருக்கிறதுன்னு சொன்னேன் நான் முன்னேற்றே சொன்னேன் சில காரியங்கள் தொடர்ந்து விடுகிறது இப்படி சொத்து கைமாறுதோ சில வேலைகளை சாபமும் கூட அவ் மாறுகிறது ஆனால் நல்ல செய்தி என்னன்னா இயேசுவின் நாமத்தினால அதுல இருந்து நம்ம விடுவிக்க முடியும் அலல்லூயா ஏன்னா அவர் பாவத்தை மேற்கொண்டவர் சாபத்தை அலலுயா மேற்கொண்டவர் அந்த சிலுவை உங்களுக்காக எனக்காக அறையப்பட்ட இயேசுவின் நாமத்தினால நம்ம சாபத்தை தாண்டி நடக்கலாம் அல்ல அது நமக்கு நல்ல செய்தி அலல்லுயா நாம் சாபத்தினால இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லூயா அப்படி ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனங்கள் சாபத்திலிருந்து மீண்டு சாபத்தை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் அலலூயா ஆனா என்ன என்ன லூயா இது தானா நடக்காது நாம ஜெபிச்சாதான் நடக்கும் தானா நடக்காது நம்ம ஜெபிச்சா தான் நடக்கும் இப்போ யாபேஸ் வந்து அவங்க அம்மாவே அவனுக்கு துக்கம்னு பேர் போட்டுறாங்க லூயா அது அதே மாதிரி லூயா ராகேல் வந்து தன் பையனுக்கு பெனோனின்னு பேர் போட்டுடுறாங்க லூயா அவங்களே சன் ஆஃப் சாரோ அப்படின்னு பேர் போட்டுறாங்க ஆனால் லூயா அதற்காக ஒரு கிரியை நடந்திருக்கு உடனடியாக யாபேஸ் என்ன பண்றாரு அலலையா போராடி ஜெபம் பண்றாரு அலுயா அப்பா என்ன ஆசீர்வதிங்க என் எல்லையை ஆசீர்வாதமா மாக்குங்க என் நாட்களில் சமாதானம் இருக்கட்டும் யாபேஸ் துக்கம் என்று பெயர் வைத்த அலலுயா யாபேஸ் ஒரு போராடி ஜெபித்து அல லூயா பதிலை வாங்கிக்கிறாரு அந்த நாட்கள்ல கத்திர அவருடைய ஜபத்தை கேட்டு அவர் ஆசீர்வதிச்சாராம் அண்ட் சகோதரர் எல்லாவற்றை பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் யாபேஸ் கணம் பெற்றவனா இருந்தான் உயர்ந்தவனா இருந்தான்னு வசனம் சொல்லுது அது லூயா அப்போ நம்ம வி ஹவ் டு ப்ரே அண்ட் கிளைம் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல இப்போ நம்ம லைஃப்லையும் அப்பேற்பட்ட காரியங்கள் மறைந்திருந்தால் அல்ல லூயா நமக்கு விளங்காமல் சில காரியம் இருந்தால் லூயா நம்ம ஜபம் பண்ணிட்டுருக்கோம் அது லூயா ஆண்டு வரை எங்கள் ஃபேமிலியில தொடரவே கூடாது அது லூயா இந்த முதல்ல என்னென்னா உங்களை காப்பாற்றிக்கணும் சில டைமில் நம்ம ரொம்ப பாசமாக இருப்போம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எப்போவுமே இதுதான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சேவ் யோர் செல்ஃப் அல்லையா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு டவுட் அப்படி இருந்துச்சுன்னா சில எல்லாம் வந்துச்சு அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அலலூயா உங்களை தான் நீங்கள் முதல்ல சேவ் பண்ணணும் நீங்கள் உங்கள் குடும்பம் முதல்ல இதில் மாதிரி எனக்கு டவுட் இருக்குது இந்த மாதிரி காரியத்தில் அப்படின்னா முதல்ல இந்த லிங்க் வந்து உங்கள் குடும்பத்துக்கு பிரேக் ஆகணும் உங்கள் வம்சத்தில் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் பிள்ளைங்க டோட்டல் டெலிவரன்ஸில் வந்துடும் பின்பு அந்த நிச் அந் பின்பு இந்த உங்கள் சிஸ்டரோ உங்கள் பிரதரோ அவங்க அதில் இருப்பாங்க அதில் இருப்பாங்க அப்புறமா அவர்களுக்காக என்ன பண்ணும் அலுயா நாம அவங்கள காப்பாற்றணும் அதனால் இது வந்து ஒட்டுமொத்த பிராசமாக குடும்பமாக நீங்கள் போக முடியாது முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பம் அலுலையா பின்பு அலுவலையா உங்கள் சிப்ளிங்ஸு உங்கள் ஃபேமிலியிலருந்து மற்றவர்களுக்காக நம்ம பண்ணலாம் சில வேலைகளில் ஆண்டவர் வந்து சில சில பேரை வந்து வெளிப்படுத்தி அவர்களை மாத்திரம் விடுவிச்சிருவார் அலுயா அது கிருப அது நம்ம கேள்வி கேட்க முடியாது எல்லாருக்கும் கிடைக்கலையா சில பேருக்கு அப்படி கிடைக்கிறது இல்லையே நீங்க நீங்க எடுத்து யோசிச்சு பாருங்க சில காரியங்களை வேத வேதமானாலும் சரி அல்ல நம்மளுடைய நடந்து கொண்டிருக்க ப்ராக்டிக்கல் லைஃப்லயானாலும் சரி ஒரு குடும்பத்துல ஒரு சில பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் கிரேஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு அல்ல லூயா அவங்களை என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர் வேறு பிரிச்சிடுறாரு அவங்க அந்த அந்த சந்ததியை வந்து கத்தர் வேற மாதிரி மாற்றிடுறாரு அல்ல லூயா அதனால நம்ம என்ன பண்ண ஒட்டு மொத்தத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது முதல்ல எடுத்த உடனே அதை நம்ம செஞ்சிட முடியாது முதல்ல என் நானும் என் குடும்பமும் அல்ல இல்லையா நானும் என் குடும்பமும் இந்த இது காரியத்திலிருந்து நாங்கள் ஆகும் நாங்கள் அதுல முற்றிலுமா நாங்கள் இருக்க மாட்டோன்னு முதல்ல நம்ம பியா டு ஒர்க் ஃபார் த னு அல்லையா வீ கேன் சேவ் அதர்ஸ் ஆல்சோ அப்படிதான் கத்தர் பண்ணுவார் அவங்கள பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க நிமித்தமா மற்றவர்களை மாற்றுகிற தேவை நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிறவங்கெல்லாம் கத்து உங்கள் கத்தர்வங்களை வேறு பிரிச்சிருக்காருன்னு நம்புகிறேன் அல்லையா நீங்கள்லாம் ஸ்பெஷல் உங்க ஃபேமிலியில் நான் நம்புறேன் அல்ல லுயா ஆமாம் நமக்கு சிப்லிங்ஸ்லாம் இருக்கலாம் எல்லாருமே எவ்ரி ஒன் ஷுட் பி ஷுட் பி பிளஸ்ட் எல்லாருமே ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று கத்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஓகே அப்போ கத்தர் இந்த சா இந்த மாதிரி இந்த சாபங்கள் நம்ம லைஃப்பில் எங்கேயுமே வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு அப்படின்ட்டு அந்த சில பேர் கேட்டாங்க அதை ரெட்சிக்கப்பட்டவனே முடிச்சே இப்போ போய் சாபத்தை பற்றி பேசுவீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு வாசனை உங்களுக்காக நான் காண்பிச்சு கொடுக்கலாம் ஒரு 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 வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு மூணு இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் எப்ப சொல்லிருக்காரு ஆண்டவர் இனி ஒரு சாபம் இராது எப்போ அது புதிய வானம் புதிய பூமியில எந்த வசனத்துல படிக்கிறீங்க ரெவலேஷன் டுவெண்ட்டி டூ பை பைபிள் முடியுது பைபிள் முடியும் போது சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்பனா சாபம் இருக்கும் மேற்கொள்ளணும் அந்த சுச்சுவேஷன் தாவமே கிடையாது பாவமே கிடையாது வியாதியே கிடையாது இது அந்த அந்த கண்டிஷன் இது நம்ம ஜவரெல்லாம் பண்ண வேணாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்காது எங்க தேடினாலும் கிடைக்காது அதை தான் வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு இப்போ இனி அது அது அப்பச்சரை குறித்து சொல்றாரு இனி இனி இருக்காது அப்படின்னா இப்ப விவ் டுவர் புரியுதா உங்களுக்கு சில பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு அஹ் ரச்சிக்கப்பட்டவனே உண்மைதான் ரசிக்கப்பட்டவங்க அதை நம்ம ஜாம் பண்ணி இருந்துச்சுன்னா ஜாம் பண்ண ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு ஆனா இங்க சொல்லியிருக்க காரியம் எப்படின்னா இனி இருக்காதுன்னா அதை பற்றி ஜபம் கூட பண்ண வேணாம் அப்படி ஒரு கான்செப்டே இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிற இந்த புதிய வானம் புதிய பூமியில் கேர்ஸ் என்ற கான்செப்டே இருக்காது அதை தான் ஆண்டவர் வந்து சொல்கிறார் ஏன்னா அது ஏதேன் தோட்டத்தில் இல்லை புதிய வானம் புதிய பூமியில் இருக்காது அதை தான் அவர் சிலுவையில் மறித்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்து அந்த லைஃப்பை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்கு அப்போ இந்த உலகத்தில் அப்போ என்னன்னா இந்த போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் நம்ம ஜோம் பண்ணால் அதுலேயா கத்தர் விடுவிச்சு நம்ம குடும்பத்தை பாதுகாத்து அலுவலியா அப்பேற்பட்ட சாபங்கள் இல்லாதபடிக்கு கத்தர் என்ன பண்ணுவாள் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சில சிலது புரிஞ்சிக்கணும் ஆண்டவர் வியாதியை நம்ம கிட்டேருந்து விளக்கிட்டாரு சாபத்தை விளக்கிட்டாரு பாவத்தை விளக்கிட்டாரு உண்மைதானங்க சிறுவையில் அரைஞ்ச தேவன் ஆனால் இந்த பூமியில் நீங்களே யோசிச்சு பாருங்க வியாதி இல்லாத யாருன்னா இருக்கிறீங்களா ஒரு தலைவலி ஒரு ஜுரம் அப்போ நம்மளாம் என்ன என்ன இருக்கோம் வியாதியை விளக்கிட்டார்ன்னா எனக்கு எதுக்கு மாத்திரை தேவை இல்லையே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகவே கூடாது அது அப்படி கிடையாது ஆண்டவர் சொல்றது இங்கே இருபத்தி ரெண்டு மூணுல படிக்கிற அந்த கண்டிஷன்ல தான் ஆண்டவர் சொல்ற இந்த கண்டிஷன்ல வரும் ஜெபம் பண்ணும் சுகம் கொடுப்பார் அதுதான் உலகத்தின் வாழ்க்கை நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் வாட் டிஃப்ரெண்ட்ஸ் சிலுவையில் அறையப்பட்ட ஏசு ஏசு ஏசுவினால எனக்கு இந்த உலகத்தில் வாழ்ற எனக்கு என்னன்னா அப்படி நாமத்தினால நான் ஜெபம் பண்ணுவேன் எனக்கு ஹூ வில் ஹீல் மை டிசீஸ் அல்ல லையா ஒரு சாபம் முற்பிதாக்களுக்கு இருக்குது நான் ஜெபம் பண்ணுவேன் கத்திர என விடுவிச்சு என் குடும்பத்தை சாபம் இல்லாத ஒரு சந்ததியா மாற்றுவா அது அதே மாதிரி பாவம் எத்தனை பேர் எத்தனை பேர் ரெட்சிக்கப்பட்ட பேர் பாவம் செய்யாம இருக்கிறாங்க பாவமே இல்லாமல் இருக்கணும் அது பாவம் அப்பாவம் பாவம் இருக்குது அதுலயா இப்ப பாவம் இருக்குது கிறிஸ்டின்ஸ் லைஃபுக்குள்ளேயே பாவம் வந்துருது ஆனா ஆண்டோட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டா ரிப்பன் பண்ண ஆண்டோர் மன்னிக்கிறார் இதுதான் உலக வாழ்க்கை புரியுதுங்களா அதனால வந்து அந்த கான்செப்டே இல்லாத கர்ஸ் என்ற கான்செப்ட் இல்லையா இல்ல டிசீஸ் என்ற கான்செப்டே இல்ல அப்படின்னா விடுவிப்பார் அது இருக்குது கத்தர் உங்களையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பார் அது இருக்குது கத்தர் எங்களை என்ன பண்ணுவார் அல்ல இல்லையா அதுலேருந்து இருந்து சுகம் கொடுத்து விடுதலை அனுபவத்துக்குள்ள நடத்துவார் அழையா அதுதான் வந்து இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இருக்கு அப்போ கேர போட்டிருக்கு இனி சாபம் இராது அப்ப அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர் என்று அது இருக்கும் வெளியே இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் அல்ல லுயா அது பிரசன்ட் தான் வேர்ல்டு லைட் இட் இஸ் ப்ரெசென்ட் கர்ஸ் இஸ் இன் திஸ் வேர்ல்டுங்க அல்லா இந்த உலகம் வந்து சாபம் இருக்கிற உலகம் தான் அல்ல லூயா அது அது உங்களுக்கு இல்லாமல் இருக்க இருக்கிறதுக்கு தான் இந்த ஜபம் தான் கத்துற இந்த வார்த்தை எனக்கு இருக்கக்கூடாது அல்லையா என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது அல்ல லூயா அந்த அந்த ஆண்டவர் வருகிற நாட்கள்ல பூமியில எங்குமே இருக்காது அல்ல வானத்திலும் பூமியிலும் சாபம் பாவம் வியாதி எதுவுமே இருக்காது அல்லூயா இப்போ இன்றைக்கு அப்படியேப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழல நம்ம ஜாம் பண்ணணும் நம்மளை காத்துக்கணும் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம காரியங்களை எல்லாம் பார்க்கணும் இது சாதாரண காரியமாக இல்லை வேற என்ன விஷயமா அப்படின்னு பார்க்கணும் உடனே உங்களுக்கு ஆண்டு வச்சு சொன்னார்னா ஜம் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆவிக்குரியவர்கள் நிதானித்து காரியங்களை நடந்து கொள்ள கத்த உதவி அப்ப சாபங்கள் இல்லாதபடிக்கு அழியா கத்த நம்மை அழிலியா நடத்துவார் ஃபர்ஸ்ட் இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் ட்ரிபிள் த்ரீ ஞாபகம் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூணு துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் புரியுதுங்களா அப்போ நீதிமானுடைய வாசஸ்தலங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நம்ம வீட்டுல சாபத்தை கத்தர் அலுயா எடுத்து போடுகிறார் அலுயா மனுஷங்க விரோதமா சில காரியங்களை சொல்லிருப்பாங்க அலுயா மனுஷங்க விரோதமா சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க சில வேலைகள்ல ஏச்சு பேச்சு கூட சாபம் மாறிடுது அதனால நம்மளும் அது செய்யக்கூடாது நம்ம அப்பா அம்மா செஞ்சிருக்கலாம் நீ வழங்கவே மாட்டே நீ உருப்பிடவே மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க தட் அதுவே கேர்ஸ் தான் இங்கிலீஷில் வந்து திட்டுறதே கேர்ஸுன்னு தான் போட்டிருக்கு சா சபிக்கிறது மாத்திரம் கேர்ஸுன்னு போடல சும்மா திட்டுறோம் பாருங்கள் அது கூட கர்சு தான் அது கூட கேர்ஸ் தான் அல்ல லூயா அப்போ நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம அப்படி நம்ம ஒரு நாளும் அப்படி திட்டக்கூடாது அல்ல லூயை ஒரு நாள் நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து அப்படி வார்த்தைகளை போடவே கூடாது அது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம முன்பே வார்த்தைகளை பத்தி சொன்னோம் வார்த்தையில வளம் இருக்குது அப்படின்னு சொன்ன அப்போ வார்த்தைகளை போட்டு நம்ம திட்டக்கூடாது அப்ப சில பேர் நீ வழங்கவே மாட்டடா நீ உருப்பிடவே மாட்டடா தட் தட் கேன் பிகம் அல்ல இல்லையா அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம ஜோம் பண்ணும்போது என்னுடைய வாசஸ்தலத்தை கத்தர ஆசீர்வதிக்கிறார் துன்மார்க்கருடைய வாசஸ்தலம் அது அது சாபத்தால அது இருக்கும் ஏன்னா வேர்ல்டில் அவ்வளோ சாபம் இருக்குது அதனால சாபத்துக்குள்ள போயிடலாம் சொந்த தகப்பன் தாய்மார்களே அதை வச்சிடுறாங்க பிள்ளைகளுக்கு அதுலயா இவங்களுமே தனிப்பட்ட ஒரு ஆளுமே சம்பாதிச்சுக்கிறாங்க நிறைய காரியத்தை அதனால அதனால தான் நம்ம கவனமா இருக்கணும் அலையா என்னுடைய வாசஸ்தலம் கத்துடைய ஆசீர்வம் என்னுடைய வீடு அவருடைய நன்மையால் நிரப்பப்படும் அலுயா அவருடைய நன்மையால் நிரப்பப்படுகிற வீட்டில் சாபம் கிடையாதுங்க அலலையா சாபம் இருக்கவே இருக்காது நான் ஜபிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் புதுவாழ்வு சபையில் அப்பேற்பட்ட ஒரு காரியமே வரக்கூடாது அலல்லையா கத்தருடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து அவருடைய சிலுவையில் நமக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தில் அதிகாரத்தில் அலையூயா சாபங்கள் இல்லாத கொஞ்சம் கூட நுழையாத என் வாழ்க்கையில் இல்லை என் பிள்ளை வாழ்க்கையில் கிடையாது நான் என்னுடைய வாசஸ்தலம் தேவனுடைய நன்மையால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் என்கின்ற விசுவாச விசுவாசத்தோடு கூட கத்த நம்மை நடத்துவாராக சில காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அழுவியா சில காரியங்கள் எந்தெந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வசனங்களை வேகமாக சொல்லிடுறேன் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் நாம் சில காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் பைபிள்லேருந்து சாபத்தோடு தொடர்புடையது இந்த காரியம்லாம் செய்யக்கூடாது அழகு எந்த காரியம் முதல்ல அழுவியா அப்பா அம்மாவை அழலுயா துரத்தி விடக்கூடாது அழலுயா அப்பா அம்மாவை அழலுயா துன்புறுத்தக்கூடாது அழலுயா அம்மாவையும் அப்பாவையும் அடிக்கக்கூடாது இதெல்லாம் சாபம் எழுதி வச்சுக்கோங்க அதுலேயே நான் சொல்கிறது சும்மா என்னுடைய சிந்தனை இல்லை பைபிளில் இருக்குது அதுலேயா வசனங்கள் தான் நான் சொல்கிறேன் நியூட்ரான் இருக்குது நிறையா வசனங்கள் இருக்குது நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் ஸோ அப்போது பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹியூமிலியேட் பண்ணால் தட் வில் பிகம் அ கேர்ஷ் ம் ஆமாம் நான் அது வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அவள் அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ணணும் கனம் பண்ணணும் அது லூயா என்னை ஆயுசு நாட்கள் நீட்டித்திருக்கேன் நான் என்ன தகப்படியும் கனம் பண்ணணும் வசனம் கிளியராக சொல்லுது தாயும் தந்தையும் சபிக்கிறவன் அவன் 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 மேலே சாபம் இருக்கும் அலல்லூயா தாயை அடிக்கிறவன் மேலே அலுயா சாபம் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது அலல்லயா அப்போது அப்பா அம்மா விஷயம் முதல்ல ஆரம்பிக்கிறது அப்பா அம்மா ம் நீ எல்லாம் கவனமாக இருங்க அலலூயா கவனமா இருங்க அழலுயா அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்கோங்க அல்ல லூயா அந்த காரியத்தை நம்ம நமக்கு அது தூரமாக இருக்கட்டும் அப்பா அம்மாவை ஹியூமிலியேட் பண்ணுறது அப்பா அம்மாவை அவமதிக்கிறது அப்பா அம்மாவை துரத்தி விடுறது வீட்டிலேருந்து இல்லாமல் துரத்தி விடுறாங்க பற்றி அதெல்லாமே சாபங்க நான் சொல்கிறேன் ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு அப்பா அம்மாவை வீட்டிலேருந்து இருந்து துரத்தி விட்டீங்கன்னா தட் வில் பிகம் அ கர்ஷ் அது நீங்க கர்ஸை சம்பாரிச்சிருக்கீங்க அதுல லூயா இப்படிதான் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் நம்ம அப்பா அம்மா இப்படி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேர்ஸ் நமக்கு வந்துடக்கூடாது அதனாலதான் நம்ம பிரேக் பண்ணுவோம் இப்ப நம்ம நாட்களில் நம்ம இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்பா அம்மாவை கரெக்டா பாத்துக்கணும் கரெக்டாக பாத்துக்கோங்க அல்ல இல்லையா அது நமக்கு ஆமா ஒருவேளை தவறாக இருந்தால் அது நமக்கு ரெண்டாவது அல்ல லூயா ரெண்டாவது இல்ல முதல்ல அதை தான் ரெண்டாவது தான் அப்பா அம்மா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ கல் கை கொள்வாயானால் அப்படிதான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்க ஆண்டவர் இப்படிதான் டியூட்ரானமி டுவெண்டி எயிட் எடுத்து வீட்டில் போய் படிங்க என் நான் உனக்கு இன்று விதிக்கிற என் கட்டளைகளை நீ கை கொள்வாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் கை கொள்ளாமற் போனாய் உனக்கு முன்பாக ஆசீர்வாதங்களையும் வச்சிருக்கேன் சாபங்களையும் வச்சிருக்கேன் ஆண்டவரே சொல்றாரு ஆண்டவரே அப்படிதான் சொல்றாரு உனக்கு முன்பாக பிளெஸ்ஸிங்கும் இருக்கு தேர்சும் இருக்குது நீ என்னுடைய வார்த்தைகளையும் என் விதிமுறைகளை கை கொண்டால் அலுவலையா நலமாக இருக்கும் அல்லையா அவனுக்கு பிளெஸிங் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அதை தான் வைக்கணும் ரெண்டாவது பேரண்ட்ஸ் முதல்ல கட்டளைகளையும் ஆண்டுடைய வார்த்தையும் கேட்கிறவர்களுக்கு சாபம் இருக்காது லூயா அதுக்கு விரோதமாக போகிறவங்களுக்கு அவன் இது இது எப்படின்னா லெயா சொந்த செலவில் நம்மளே வச்சுக்கிறோம் நாம் நாமளே ஏற்படுத்திக்கிறோம் நமக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக கிளியரா இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம செய்யற செயல்கள் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வார்த்தையை நடக்க சாவதானமாய் நீங்கள் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில வரும் முதல் காரியம் அவருடைய கட்டளைகளை ரெண்டாவது அப்பா அம்மாவை நம்ம கவனமா பார்த்துக்கணும் மூணாவது அல்ல லூயா நம்ம கிட்ட யாருன்னா வேலை செய்கிறாங்க இல்ல நம்ம ஒரு காரியத்துல வேலை வாங்குறோன்னா அந்த கூலியை ஏமாத்தீங்கன்னா புரியுதுங்களா உங்களுக்கு ஒருத்தங்களை நம்ம ஏமாத்தினா சாபம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வேலையால் கூலிக்கு பாத்திரம்னா இருக்கிறான் ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு அந்த உழைப்புக்குரிய காசை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலன்னா தட் பிகம் அந்த உழைப்புக்குரிய காசை கொடுத்துடணும் அந்த உழைப்புக்குரிய காசை நம்ம கொடுத்துடணும் நம்ம கிட்ட அந்த காசு தங்கிடவே கூடாது அந்த காசு நம்ம வீட்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த காசு தங்கக்கூடாது அது லூயா ஒருத்தனுக்கு உழைப்பு இருந்துச்சுன்னா அவனுக்குரிய காசு அந்த உழைப்பு உழைப்பு உழைக்கிறவனுக்கு போயிடணும் அது மூணாவது காரியம் அது மூணாவது

நீங்கள் வந்து சாபத்தை வரவிச்சுக்கு கூடாது அதனால தான் இந்த இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவங்க இந்த யூடியூப்பில் போடுறவங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த வீடியோஸை கூட பார்க்காம இருக்கிறது நல்லது நானே பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் இல்லை இப்போ நிறுத்திட்டேன் ரொம்ப அந்த ஊழியக்காரங்களை கிண்டல் பண்ணி போடுறாங்க பாருங்க ரொம்ப வருத்தவங்க அதெல்லாம் இதெல்லாம் சாபம் அதில் லூயா அவங்க உண்மையாக தப்பு தான் பண்ணியிருக்காங்க ப அதான் போடுறாங்க அப்படின்னா கூட போடக்கூட போட வேண்டியது நம்ம வேலை கிடையாது காட் வில் டீல் வித் அவங்க உண்மையாக தான் தப்பு பண்ணியிருக்கோம் அவங்க நல்லவங்கன்னே நான் சொல்லலையே அது லூயா உண்மையாகவே தப்பு பண்ணியிருக்கட்டும் அவங்கள கிண்டல் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாதுங்க அவங்கள பரியாசம் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது அதுவும் சாபம் தேவனுடைய அதை வந்து நமக்கு தாவி இது கற்றுக் கொடுக்குறாரு தவுள் பண்ணதெல்லாம் அநியாயம் தாவி இது சவுலுக்கு நல்லது பண்ணுறாரு அவரை கொள்றதுக்கு வகை தேர்றாரு இருந்தாலும் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை வைக்க பாருங்க கற்றுக் கொடுக்குது காரியானவன் தவுள் மேலே என்ன நியாயம் இருக்குது ஒரு மேலே நியாயமே கிடையாது சவுல் பண்ண தப்பு தாவீது எதுக்காக கொள்ளணும் சவுல் பொறாமையினால கொள்றாரு அவர் மேல உள்ள பொல்லாத ஆவியினால சொல்றாரு இருந்தாலுமே அவர் ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காருயா அவர் மேலே என் கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க தாவி அதுதான் பிளஸ் கையை வச்சிருந்தா அது சாபம் அவர் தப்பான ஆளா இருந்தாலுமே அந்த தப்பான ஆள் மேல கையை வச்சிருந்தா அது சாபம் அதுல லூயா பிரைஸ் எல்லாம் அதனாலதான் நான் கவனமா இருங்க ஊழியக்காரங்க தப்பு பண்ணா பண்ணிட்டு போறாங்க அது ஆண்டவர் பார்த்து வித் நீங்க அவர்களுக்கு அதாவது யோசனை கொடுக்கலாம் ஆலோசனை கொடுக்கலாம் புத்திமதிகள்லாம் வேற விரோதமாய் பேசுகிறது அவர்களை பழித்து பேசுகிறது அவர்களை பரியாசம் பண்ணி பேசுகிறது எல் அந்த மாதிரி லிஸ்ட் வந்துருச்சுன்னா அது நிச்சயமாக சாபமா மாறிடும் அது நிச்சயமாக சாபமாய் மாறிவிடும் அல்லா இந்த காலையில நான் முடிக்க விரும்புகிறேன் லேட் ஆயிடுச்சா அலுயா இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தாள் நீதிமானுடைய ஸ்தலத்தை ஆசீர்வாதம் இந்த காலை வேலையில நான் அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ தேவனுடைய ஆசிர்வாதம் என்ன பண்ணுமா ஆஹ் சூழ்ந்து கொள்ளும் என்று போட்டிருக்கு நீதிமானுடைய வாசஸ்தலத்தையே அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த காலை வேலையில நான் ஆசிர்வதிக்கிறோம் லல்லுயா இந்த காரியங்களுக்கு நம்ம கவனமா இருக்கணும் அல்லையா கவனமாக இருக்கும் இருப்பமையானால் நம்ம நம்முடைய நம்முடைய வாசஸ்தலத்தை உங்க வாசக்கால்ல இருந்து பிளெஸ்ஸிங் தான் அல்ல லூயா கத்த சாபத்தை உள்ள விட மாட்டார் அல்லூயா நீங்களும் நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் கவனமா இருங்க அலையா கட்டளைகளை கை கொள்வதில்ல அழ அப்பா அம்மாவை துன்புறுத்தாம இருக்கணும் அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ண ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது மூணாவது வேலையால் கூலிக்கு பாத்திரம் ஏதாச்சும் ஒரு வேலை வந்து வாங்கியிருந்தோம் அந்த கூலி அவங்களுக்கு போய் சேர்ந்துணும் அந்த காசு நம்ம வீட்டுல தங்கவே கூடாது அழியா நாலாவது தேவனுடைய நாமத்தை படிப்பதோ தேவனுடைய நாமத்தை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை படிப்பதோ நமக்கு சாபமாக

விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை இதை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் லூயா விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை அழலுயா தர எல்லாம் கண்களை முடிச்சு அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு கர்த்தாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை நன்றி 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 அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட வசனங்களுக்காக ஆண்டவரே உனக்குறோம் எங்கள் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா சாபத்திற்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவரை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் அதை அந்த கட்டுகளை ஆண்டவரே நீர் அவிழ்பீராக ஒருவேளை ஆண்டவரை எங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் எங்கள் முற்பு தாக்கலின் மூலமாக ஒருவேளை நினைந்தா இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபம் பண்றோம் ஆண்டவரே அந்த சாபங்கள் ஆண்டவரே நீங்கட்டோப்பா எங்க உங்க இரத்தத்தால நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த விடுதலை ஆண்டவரே அந்த அதிகாரத்திலே நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே எந்த ரூபத்தலியும் ஆண்டவரே எந்த வழியிலையும் மப்பா எங்க குடும்பத்திற்குள்ள எங்க சந்ததிக்குள்ள இந்த சாபம் நுழையாது இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே லூயா நீர அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்க எங்க குடும்பத்தையும் எங்க வாசஸ்தலத்தையும் உமது நன்மையினாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் நீங்கள் நிரப்புகிறதற்காக நன்றி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் காத்து இன்றைக்கு ஆண்டவரே பிறந்த நாள் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே கொண்டாட ஆண்டவரே டைனாசிஸ்க்காக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஐ பிளஸ்ஸர் ஆண்டவரே அபெண்டன்ட்லி ஆண்டவரே அபரிதமான ஆசீர்வாதத்தை டைனாசிஸ்ட் மேலே நான் பேசுகிறேன் ஆண்டவரே இந்த புதிய பிறந்த நாளின் ஆண்டு அவர்களுக்கு நன்மை நாண்டாய் ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கட்டும் இன்றைக்கு ஆண்டவரே துவங்குகிற ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே

அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அவர்களை ஆசிர்வாதமா இருப்பார்களாக இந்த புதிய நாள் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம் இந்த நாலாண்டவரே நன்மையும் ஆசீர்வாதமும் உள்ள நாளாக இருக்கட்டும் நாங்கள் கைட்டுச்சும் எல்லா வேலையும் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் போக்குவரத்தை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் சம்பாஷணைகளை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் சிந்தனையை கூட ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க எல்லாவற்றின் மேலும் தேவக்கரம் எங்களுக்கு நன்மையாக வரட்டும் எங்களுக்கு தயவாய் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க எல்லாவற்றையும் அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த அனைவரையும் ஆசிர்வதிப்பீராக சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எரிடுகிறோம் மீட்புறம் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மேன் என் ஆத்துமாவே கத்தரை சுரோத்ரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சுத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ மேன் ஆ மெயின் பிரைஸ் த லாட் மெ காட் பிளெஸ் யூ ஆல் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆவ் அ பிளெஸட் டே ஏஜ்